கைஸ் நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி வ்ளாக். கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறது எப்பொழுதும் போல் நம்ம நிறைய விதமான இன்ட்ரெஸ்டிங்கான கேஜெட்ஸை ஃப்ரம் அமேசான்லேருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டெய்லியாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் போல இருந்தால் கூட ஒரு வாட்டர் கன், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோ. ஸோ கைஸ் இன்றைக்கி கிடைக்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இந்த எலக்ட்ரிக் போல் வாட்டர் கன் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு வாட்டர் கன் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இனி வர எல்லா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி எனக்கும் போர் அடிக்குது, பார்க்குறவங்களும் போர் அடிக்க கூடல. அதனால் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற இன்னும் ரெண்டு மூணு பொருட்களை சேர்த்து அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்றக்காண்டி தான் இது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்டன் பார்த்துருப்பீங்களா, பென்டன் வாட்ச் அந்த மாதிரி வந்து கையில் கட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு வாட்டர். பார்க்குறது வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, சின்னதாக வந்து இதுக்கான வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து தண்ணி நம்ம வந்து ஃபில் பண்ணோம் அந்த இருக்குல்ல, இது வழியாக தண்ணி வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இதை வந்து நம்ம வாட்ச் மாரி வந்து கையில் வந்து கட்டிக்கிட்டு ஏறு பண்ணி ப்ரெஷர் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதிலேருந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து வரும். எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ண போனால் நம்ம ஹேண்டில் இந்த இடத்துல எப்படி வச்சு நம்ம இதை லாக் பண்ணிடணும். அவ்வளோதான், ஜஸ்ட் இப்படி லாக் பண்ணிட்டோம்னா சிக்கு 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 இப்படி அடிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமரா அடித்தோம்னா கேமரா தயாரா, அதனால் இந்த கேமரா குட்டியாக இருந்தாலும் க்யூட்டாக வந்துருக்குல்ல. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கையில் இந்த கையில் ஒன்று இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய பேட்டில் வந்து ரன் பண்ணலாம். அங்கிட்டு ரெண்டு பேரும் இங்கே ரெண்டு பேரும் அடிச்சு அடித்து ஜாலியாக வந்து விளாட்லாம். ஸோ பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அதனால தான் வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ரொம்பலாம் வந்து வேலை வந்து கிடையாது, 500 rupees வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதோட லிங்க் எல்லாம் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப நேரம் அதுலேருந்து வராது, கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒன்று இருக்குது, இது வந்து பெருசு, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் டைப்பில் இருக்கக்கூடியதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 liters வருமா, எத்தனை லிட்டர் தெரியல. இந்த டேங்க்கு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய பலாசைஸ் கண்ணு கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். சரி, ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைந்து தண்ணி நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம். எப்படி நான் நான் கட் பண்ணிட்டோம் இல்லை, அதான் பார்த்தேன் பிளேடு கூட போட்டேன்னா நினச்சேன் இல்லை. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டியே இது எப்போ இது பண்ணுறது, ஹே இப்படி அமுக்கணும் போல ஜிக்கு 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 ஜிமே கமான், இதில் தண்ணி முதல்ல ஃபில் பண்ணோம். டேங்க்கில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு, ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இன்கேஸ் நீங்கள் குட்டிஸாக இருந்தீங்க அப்படின்னா இதை அழகாக வந்து மாட்டிக்கலாம் பின்னாடி, அதுக்காண்டி தான் வந்து ஆய் இரா தண்ணி ஊற்றி இரா பேண்ட்டு ஈரமாக இருக்கு மக்கள் நீங்கள் சைடில் அங்கே மாதிரி ஊற்றிக்கிட்டு கிடையாது பாட்டுக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கணும், அமுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆய் இது இப்படி ஒர்க் ஆகுது, இப்படி அமுக்கி விட்டோம்னா அடேங்க அப்பா சரியான ஆகிட்டு போகுது. இங்கே இந்த லாங்க போகிறேங்க, ஆனால் ரொம்ப டைட்டாக வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த டைப்பில் இருக்கக்கூடியதாங்க, இது வந்து ஒரு டைப் ஆஃப் வாட்டர் கன்னு, ஆனால் நல்லாயிருக்கு இது, அவ்வளோதான் இது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் பவரில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணக்கூடியது, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பேட்டரி ஆப்ரேட்டில் ரெண்டா கூட ஒரு மெஷின் வாட்டர் கன். ஓகேவா, இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். லுக் அட் திஸ் கைஸ், இதாங்க நம்மளுடைய அந்த பிக்கஸ்ட் வாட்டர் எலக்ட்ரிக் பவரில் ரன் ஆகக்கூடிய வாட்டர் கன். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கான சமாச்சாரங்கள், அதாவது ஸ்க்ரூ ட்ரைவர் அப்புறம் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க, பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்சி கார்ட்ஸில் பார்ப்போம்ல அந்த மாதிரி. அண்ட் இது தாங்க நம்மளுடைய எலக்ட்ரிக் பவர் கன், இப்படி அப்படியே புஸ்ஸு நமக்குன்னு வரும். ஓகே, பேட்டரியில் சார்ஜ் இருக்கா அப்படின்றத நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து டேங்க்கு, அதில் கொஞ்சம் லேசர் லைட்லாம் கொடுத்துருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் இன்னும். ஓகே, இப்போ அந்த பேட்டரியை இன்சர்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். என்ன 2 liters கிட்ட குடிக்கும் போலையே, ஊற்ற ஊற்ற நம்ப மாட்டேங்குது. ஆ, நம்பிடுச்சு. இப்போ நம்மளோட மெஷின் கண்ணே டெஸ்ட் பண்ண ஒரு நேரம் வந்தாச்சு, டெஸ்ட் பண்ணலாமா? இல்லை வெயிட்டாக இருக்குது தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான். ரெடி, 3, 2. ஆ,
ஸோ இந்த எலக்ட்ரிக் கன்லேருந்து வர அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முடியுமா ஹேண்ட் பவரில் ப்ரெஸ் பண்ணல, ரெண்டுமே கிட்டத்தட்ட அதை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அது என்ன லாங் டிஸ்டன்ஸ் போனுச்சு, பட் இதில் நமக்கு கஷ்டப்படல, நமக்கு தேவையில்ல. அதான் நீங்கள் அதான் தண்ணி வணிஞ்சிருச்சு, தண்ணி வணிஞ்சிருச்சுன்ன எங்க அது எங்க இல்ல இங்கதான் ஏறு ஏறா ஏறா குடிச்சா ஓட்டுனர் இனிமே நான் என்னோட ஆளு நோ லோட் பண்ற என்ன லோட் பண்ணு மேல ஏய்.